शांति, शांति, ओम शांति, शांति। इरुंड मनदिल ओलियै एत्रु इरुलुं अगन्रे पोगुं। சாந்தி, இன்னைக்கு முரளியில பாபா சத்தியமான வழிகாட்டியாக வந்திருக்கிறார். சத்தியமான வழிகாட்டி வந்து நமக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறார்னா, சத்தியத்திற்கான வழியை சொல்றதுக்காக வந்திருக்கிறார். உண்மையான யாத்திரையை சொல்லி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். உலகத்துல கூட பல பேர் பல யாத்திரைக்கு போறாங்க, சன்னியாசிகளும் கூட போறாங்க. ஆனால் அந்த யாத்திரைகள் வேற. ஆனா இந்த யாத்திரை உண்மையான யாத்திரை, முக்திக்கு செல்வதற்கான, ஜீவன் முக்திக்கு செல்வதற்கான யாத்திரை. அந்த யாத்திரையில நம்ம வெயில் குளிர் இதெல்லாம் கடந்து போகணும், நிறைய அலைச்சல் இருக்குது. ஆனா இந்த யாத்திரையில எந்த அலைச்சலும் கிடையாது, குளிர் வெயில் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமுமே கிடையாது, சுகமாக நாம இருக்கலாம் பாபாவுடைய நினைவு யாத்திரையில அப்படின்னு பாபா சொல்றாங்க. மேலும் இன்னைக்கு பாபா சொல்றாங்க, நம்ம நற்செய்தி கொடுக்கக்கூடிய மெசேஞ்சருடைய குழந்தைகள். அப்ப நாம கூட எல்லாருக்கும் நல்ல செய்தி சொல்லணும். என்ன நல்ல செய்தி சொல்லணும் அப்படின்னா, நம்மளை ஆத்மான புரிஞ்சிட்டு பரமாத்மா தந்தையை நாம நினைக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்களெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற இந்த நல்ல செய்தியை முழு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கோடி ஆத்மாக்களுக்கும் நாம சொல்லணும் அப்படின்றத இன்னைக்கு பாபா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாபா தூய்மை என்ற விஷயத்தை கூட அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பரமாத்மா தந்தையை கூட நினைவு செய்ய முடியும். நாம எவ்வளோ அவ்வளோ நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம செய்த பாவங்கள் அழியும் அப்படின்றத பாபா இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு பல முறை இந்த வார்த்தையை பாபா சொல்லியிருக்கிறாங்க, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, அப்பதான் நீங்கள் செய்த பாவங்கள் போகும் அப்படின்ற இந்த வார்த்தையை பலமுறை இன்னைக்கு பாபா வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் பாபா இன்னைக்கு சொல்றாங்க, நாம யாருக்கிட்டையும் இந்த ஞானத்தை சொல்லும் பொழுது வாத விவாதங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. உங்களுடைய கடமை ஞானத்தை சொல்வது மட்டும்தான், முக்கியமான விஷயங்களை புரிய வைக்கிறது மட்டும்தான், வேற எந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு பின்னாடி நீங்க போகாதீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. மேலும் இன்னைக்கு பாபா சொல்றாங்க, காலையில எழுந்திரிச்சு ஞானத்தை நீங்க நல்லா சிந்தனை பண்ணுங்க. ஞானத்தை நீங்க எந்த அளவுக்கு சிந்தனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஞானத்தை நல்லா புரிஞ்சிக்க முடியும், மற்றவர்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்க முடியுன்றார். இந்த ஞானத்தை புரிய வைக்கக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கீதையின் பகவான் யார் அப்படின்றது தெளிவுபடுத்துறது தான் முக்கியமான விஷயம் அப்படின்றதையும் பாபா இன்னைக்கு வந்து சொல்றாங்க. மேலும் நம்ம இல்லற வாழ்க்கையில இருந்தாலும் ஆன்மீக சொரூபத்துல இருக்கணும்ன்ற வரதானத்துல, இந்த ஆன்மீக சொரூபத்துல நாம இருந்து ஒவ்வொரு காரியங்களை நாம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வந்து கஷ்டமா இருக்காது, நமக்கு ரொம்ப சகஜமா ஃபீல் ஆகும், ஒரு விளையாட்டு போல உணர்வை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதையும் பாபா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வழிகாட்டி பல விஷயங்களை நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. சத்திய வழிகாட்டி முழு பாணியிலையும் நமக்கு என்ன புரிய வைக்கிறாருன்றதை நாம் கூர்ந்து கவனிப்போம். ஓம் சாந்தி. வாணி டேட்டு 19/9/2020 சாக்கார முரளி. என்று பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு சத்திய யாத்திரையை கற்பிக்க சத்திய வழிகாட்டி வந்திருக்கின்றார். உங்கள் யாத்திரையில் முக்கியமானது தூய்மை. நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள். கேள்வி,
நற்செய்தி கொடுக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதிலும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. பதில், நீங்கள் நற்செய்தி அளிப்பவரின் குழந்தைகள். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது இந்த யோக அக்னியினால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும் என்ற செய்தியை அனைவருக்கும் சொல்லுங்கள். இந்த அக்கறை மட்டும் வையுங்கள். மற்ற விஷயங்களுக்கு செல்வதால் எந்த பயனும் கிடையாது. நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை மட்டும் கொடுங்கள். அதனால் அவர்கள் ஆஸ்திகர்கள் ஆகட்டும். எப்போது படைக்கும் தந்தையை தெரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுது படைப்பை தெரிந்து கொள்வது எளிதாகிவிடும். பாடல், நமது தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. நாம் சத்திய தீர்த்தவாசிகள் என்பது மிக மிக இனிய ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். சத்திய வழிகாட்டியும் அவரது குழந்தைகள் நாமும் உண்மையான யாத்திரை சென்று கொண்டு இருக்கின்றோம். இது பொய்யான கண்டம், அதாவது பதீதமான கண்டம். இப்பொழுது சத்திய கண்டத்திற்கு, தூய்மையான கண்டத்திற்கு செல்கிறோம். மனிதர்கள் யாத்திரைக்கு செல்கின்றார்கள். யாரும் ஒரு பொழுதும் போக முடியாதபடி இருக்கும் இடங்களுக்கு சிலர் யாத்திரை செல்கிறார்கள். இதுவும் யாத்திரைதான். எப்போது சத்திய வழிகாட்டி தாமே வருகிறாரோ, அதாவது சிவபாபா எப்பொழுது தானே வருகிறாரோ, அப்பொழுது போக வேண்டியதாக இருக்கிறது. அவர் ஒவ்வொரு கல்பமும் சங்கமயுகத்தில்தான் வருகிறார். இதில் குளிர் அல்லது வெயிலின் விஷயம் கிடையாது. அந்த யாத்திரைக்கு போகக்கூடியவங்க குளிர் வெயில் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போகணும். ஆனால் இந்த யாத்திரையில் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க. இதில் அலைந்து தெரியும் விஷயமும் கிடையாது. இது நினைவு யாத்திரையாக இருக்கிறது. அந்த யாத்திரைக்கு சன்னியாசிகளும் செல்கின்றார்கள். உண்மையாக யாத்திரை செய்பவர்கள் தூய்மையாக இருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் யாத்திரையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் பிராமணர்களாக இருக்கின்றீர்கள். மிக உண்மையான பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் யார்? ஒரு பொழுதும் விகாரத்திற்கு போகாதவர்கள்தான் உண்மையான பிரம்மா குமாரர்கள் குமாரிகள். பாருங்க, எண்ணத்தில் கூட யார் விகாரத்தில் போகாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான பிரம்மகுமாரன் குமாரி. பாபா சொல்கிறாங்க, நிச்சயம் முயற்சி செய்பவர்களாக இருக்கின்றார்கள். மனதில் எண்ணங்களும் வரலாம். முக்கியமானது விகாரத்தின் விஷயமாகும். உங்களிடம் விகாரமற்ற பிராமணர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என யாராவது கேட்டால் இதை கேட்பதற்கு அவசியமில்லை என்று சொல்லுங்கள். இந்த விஷயங்களால் உங்கள் வயிறு நிறையுமா என்ன? நீங்கள் யாத்ரீகர்கள் ஆகுங்கள். யாத்திரை செய்பவர்கள் எத்தனை பேர் என கேட்பதால் எந்த நன்மையும் கிடையாது. எத்தனை பேர் என்ன நம்ம தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? நாம் அது மாதிரி ஆகணும், அவ்வளோதான். பிராமணர்களில் சிலர் உண்மையாகவும் இருக்கின்றார்கள், சிலர் பொய்யாகவும் இருக்கிறார்கள். இன்று உண்மையாக இருக்கிறார்கள், நாளை பொய்யாக மாறிவிடுகின்றார்கள். விகாரத்திற்கு சென்றால் அவர்கள் பிராமணர்களே கிடையாது. பிறகு சூத்திரர்கள் ஒருவராக மாறிவிடுகின்றார்கள். இன்று உறுதிமொழி கொடுத்த பிறகு நாளை விகாரத்தில் விழுந்து அசுரராக மாறிவிடுகின்றார்கள். இப்போது இந்த விஷயங்களை எதுவரை அமர்ந்து புரிய வைப்பது? இதனால் வயிறு ஒன்றும் நிறையாது, அல்லது வாயும் இனிக்காது. இங்கே நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். மேலும் அவருடைய படைப்பின் முதல் இடை கடையை தெரிந்து கொள்கின்றோம். மற்ற எந்த விஷயங்களும் எதுவும் கிடையாது. இங்கே தந்தையின் நினைவு கற்றுத்தரப்படுகிறது. மேலும் பவித்திரம் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இன்று தூய்மையாக மாறிய பிறகு நாளை தூய்மையற்றவர்களாகவே,
அவர்கள் பிராமணர்களே கிடையாது. அந்த கணக்கை எதுவரை உட்கார்ந்து உங்களுக்கு சொல்வது? இப்படி பலர் மாயாவின் புயல்களால் விழுந்திருக்கலாம். எனவே பிராமணர்களின் மாலையை உருவாக்க முடிவதில்லை. நாம் நற்செய்தி தருபவரின் குழந்தைகள், நற்செய்தி சொல்கின்றோம். மெசேஞ்சரின் குழந்தைகள், மெசேஜ் தருகிறோம். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதால் இந்த யோகம் நெருப்பில் விகர்மங்கள் அழிந்து போகும். இந்த அக்கறை இருக்க வேண்டும். மற்ற எண்ணற்ற கேள்விகளை மனிதர்கள் கேட்பார்கள். ஒரு தந்தை பற்றிய விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களுக்கு போவதால் எந்த பலனும் கிடையாது. நாஸ்திகர்களிலிருந்து ஆஸ்திகராக, அநாதைகளிலிருந்து தந்தை தாயுடையவராக மாறுவது எப்படி? அதனால் அந்த தலைவனிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கும் என்பதை பற்றி கேளுங்கள். இங்கே இதைதான் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் ஆஸ்திகர்களாக ஆகணும், ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகணும், இதை பற்றி தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதை தவிர மற்ற எந்த கேள்விகளாலும் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. மற்றபடி எல்லோரும் முயற்சி செய்பவர்களாக இருக்கின்றார்கள். விகாரத்தின் விஷயத்திலேயே பலர் தோல்வியடைகின்றார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனைவியை பார்த்தால் அவ்வளவுதான், அதை பற்றி கேட்காதீர்கள். ஒருவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருக்கிறது, தீர்த்த யாத்திரைக்கு செல்கின்றார்கள். அப்பொழுது மது அல்லது பீடியின் பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் அவை இல்லாமல் இருக்க முடிவதில்லை. மறைவாக சென்று குடிக்கின்றார்கள். அதற்கு என்னத்தான் செய்ய முடியும்? பலர் உண்மையை சொல்வதே இல்லை, மறைத்து கொண்டே இருக்கின்றார்கள். எப்படி யுக்தியோடு பதில் சொல்ல வேண்டும் என பாபா குழந்தைகளுக்கு யுக்திகளை சொல்லித்தருகின்றார். ஒரு தந்தையின் அறிமுகத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும். அதனால் மனிதர்கள் ஆஸ்திகர்கள் ஆக வேண்டும். முதலில் எதுவரை தந்தையை பற்றி தெரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை எந்த கேள்விகளையும் கேட்பது தேவையில்லாதது. எந்த அளவுக்கு பாபாவை பற்றி தெரிஞ்சுக்காம மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைக்கிறது அவசியம் இல்லாததுன்னு பாபா சொல்கிறாங்க. அப்படி பலரும் வருகிறார்கள், எதையும் புரிந்து கொள்வதில்லை, சும்மா கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இதனால் எந்த பயனும் இல்லை. 1000-2000 பேர் வந்தார்கள், அவர்களில் ஓரிருவரே வந்து கொண்டு இருக்கிறார்கள் என தந்தைக்கு எழுதுகின்றார்கள். இந்தந்த பெரிய மனிதர்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த அறிமுகம் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கவில்லை என நாங்கள் நினைக்கின்றோம். முழுமையான அறிமுகம் கிடைத்தால் நாம் ஆத்மாக்கள் பரம்பிதா பரமாத்மா தந்தையாக இருக்கிறார், அவரே கற்பிக்கிறார் என்பதை சரியாக சொல்கிறார்கள் என உணர்வார்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என அவர் சொல்கின்றார். யார் சொல்றது? ஷிவ் பாபா சொல்றாரு. இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக மாறுங்கள். யார் தூய்மையாக இல்லையோ அவர்கள் பிராமணரே கிடையாது. பாபா இன்னைக்கு ஒரு கடுமையான வார்த்தையை நமக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாரு. யார் தூய்மை என்ற தர்மத்தை கடைப்பிடிக்கலையோ அவங்க உண்மையான பிராமணர்கள் இல்லவே இல்லைன்றாரு. அப்போ நாம் எந்த அளவுக்கு தூய்மையாக நடந்துக்கணும்? சூத்திரர் யுத்தர் மைதானமாக இருக்கிறது, மரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, மேலும் புயலும் வீசிக்கொண்டே இருக்கிறது, பல இலைகள் உதிர்ந்து கொண்டே இருக்கின்றன. உண்மையான பிராமணர்கள் யார் என யார் உட்கார்ந்து எண்ணிக்கொண்டே இருப்பது? யார் ஒரு பொழுதும் சூதிரராக மாறுவதில்லையோ அவரே உண்மையானவர்கள். பார்வை கொஞ்சம் கூட போகக்கூடாது. கடைசியில் கர்மாத்தியத்து நிலை ஏற்படும். லட்சியம் மிகவும் உயர்ந்தது, மனதிலும் எழக்கூடாது. அந்த நிலை கடைசியில் ஏற்படும். மனசில் கொஞ்சம் கூட சஞ்சலம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு நிலை கடைசியில் தான் ஏற்படும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி
நமக்குள்ளார தொடரோட்டமான முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றத புரிய வைக்கிறாரு. அவ சொல்றாங்க, இந்த நேரம் ஒருவருக்கு கூட அப்படிப்பட்ட நிலை இல்லை, மாறிக்கொண்டே இருக்கிறது. அவ சொல்றாங்க, முக்கியமானது கண்களின் விஷயமாகும். நாம் ஆத்மாக்கள் இந்த சரீரத்தின் மூலமாக என்னுடைய நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறோம் என்ற பயிற்சி உறுதியாக இருக்க வேண்டும். எதுவரை ராவணராஜ்யம் இது இருக்கின்றதோ அதுவரை யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும், மாயாவோட யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். கடைசியில்தான் கர்மாதீத நிலை ஏற்படும். போக போக உங்களுக்கு உணர்வு ஏற்படும், புரிந்து கொண்டே செல்வீர்கள். இப்பொழுது மகம் மிகவும் சிறியதாக இருக்கிறது. மரம் சின்னதாக இருந்தாலும் கூட இந்த சின்ன மரத்துக்கு கூட என்ன நடக்குது, புயல்கள் நிறைய வீசுதுன்னு பாபா சொல்கிறாங்க. இலைகள் கூட உதறுகின்றன. காயாக இருப்பவர்கள் விழுந்து விடுகின்றார்கள். அதாவது ஞானத்தில் யார் எலஸாக இருக்கிறாங்களோ அவங்க உதிர்ந்துடுறாங்க. எனது நிலை எப்படி இருக்கிறது என ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேளுங்கள். மற்ற கேள்விகள் எதை கேட்டாலும் அந்த விஷயங்களுக்குள் அதிகமாக செல்ல வேண்டாம். நாங்கள் தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். அந்த எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற சுகத்தை கொடுக்கின்றார். பாருங்க, பாபா வந்து சுகக்கடல் எல்லையில்லாத சுகத்தை வந்து கொடுக்கிறார். அதாவது புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். அங்கே சுகம் மட்டும்தான் இருக்கும், அங்கே என்ன இருக்காது, துக்கமே இருக்காது. எப்பவுமே எல்லா விஷயத்திலும் அங்கே சுகம் மட்டும்தான் இருக்கும். எங்கே மனிதர்கள் இருக்கின்றார்களோ அதையே உலகம் என்று சொல்கின்றார்கள். நிராகாரி உலகத்தில் ஆத்மாக்கள் இருக்கின்றன. ஆத்மா எப்படி புள்ளியாக இருக்கிறது என்பதை யாருடைய புத்தியிலும் இல்லை. எதையும் புதிதாக இருக்கும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார் என்பதை முதன் முதலில் புரிய வைக்க வேண்டும். பாரதம்தான் தூய்மையாக இருந்தது, இப்பொழுது தூய்மையற்றதாக இருக்கிறது. கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வர வேண்டும். இவற்றை பிரம்மகுமாரர்கள் குமாரிகளை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. தந்தை கற்பிக்கும் பாடங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இதில் கடினமான விஷயம் எதுவும் கிடையாது. ஆனால் மாயா மறக்க வைத்து விடுகிறது. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். இந்த சக்கரத்தினுடைய முதல் இடைக்கடை ஞாபகத்தில் வச்சுக்கணும், அவ்வளோதான் விஷயமே. ஆனால் இந்த எளிமையான விஷயத்தை கூட மாயா மறக்க வச்சிடுது. கெட்டதை செய்ய வைத்து விடுகிறது. அரைக்கல்பமாக கெட்டதை செய்யும் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த எல்லா அசுர பழக்கங்களையும் அகற்றிவிட வேண்டும். எல்லோரும் முயற்சி செய்பவர்களாக இருக்கிறார்கள் என தந்தை தாமே சொல்கின்றார். கர்மாதீத் நிலையை பெற நீண்ட காலம் தேவைப்படுகிறது. பிராமணர்கள் ஒரு பொழுதும் விகாரத்திற்கு செல்வதில்லை. யுத்த மைதானத்தில் சென்று கொண்டே இருக்கும் பொழுதே தோல்வி அடைந்து விடுகிறார்கள். இந்த கேள்விகளால் எந்த பயனும் கிடையாது. முதலில் தனது தந்தையை நினைவு செய்யுங்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என சிவபாபா கல்பம் முன்னால் போலவே கட்டளையை கொடுத்திருக்கின்றார். இது அதே சண்டை. தந்தை ஒருவரே கிருஷ்ணரை தந்தை என்று சொல்ல முடியாது. கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். தவறை சரியாக மாற்றுபவர் தந்தையாவார். என்னென்ன தப்பெல்லாம் நடந்திருக்குதோ அதை இந்த சங்கம் யுகத்தில் வந்து பாபா என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் சரி செய்கிறாரு. அதனால் அவரை சத்தியமானவர் என்று சொல்கின்றார்கள். இந்த நேரம் குழந்தைகள் நீங்கள் முழு உலகின் இரகசியங்களை தெரிந்திருக்கின்றீர்கள். சத்தியுகத்தில் தெய்வங்களின் அரச வம்சம் இருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் இருப்பது அசுர வம்சமாகும். சங்கம் யுகத்தை தெளிவாக காட்ட வேண்டும். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். அந்த பக்கம் தேவர்கள், இந்த பக்கம் அசுரர்கள்.
மற்றபடி அவர்களுக்கிடையே சண்டை எதுவும் நடக்கவில்லை. பிராமணர்கள் நீங்கள் விகாரங்களோடு சண்டை போடுகிறீர்கள். இதை சண்டை என்று சொல்ல முடியாது. அனைத்திலும் பெரியது காம விகாரமாகும். இதுதான் மகா விரோதியாக இருக்கிறது. இதன் மீது வெற்றி பெறுவதால் இந்த காம விகாரத்தை ஜெயிச்சாச்சுனா உலகத்தையே வென்றவராக மாற முடியும். இந்த விஷயத்திற்காகவே அவளைகள் அடி வாங்குகின்றார்கள். அநேக விதமான தடைகள் ஏற்படுகின்றன. இந்த காம விகாரத்தை ஜெயிக்கிறதுக்கு பல தடைகள் வருது. முக்கியமான விஷயம் இங்கு தூய்மைதான். முயற்சி செய்து செய்து புயல் வந்து வந்து கடைசியில் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். மாயா களைத்து போய்விடும். மாயா சண்டை போட்டு போட்டு அது ஜெயிக்க முடியாத போதது நேரம் களைச்சி போயிடும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. குஸ்தியில் பயில்வானாக இருப்பவர் உடனே எதிரியை எதிர்க்கிறார்கள். அவர்கள் தொழிலே நன்கு சண்டை போட்டு வெற்றி பெறுவது. பயில்வானுக்கு பெயர் பிரபலமாகிறது, பரிசும் கிடைக்கின்றது. உங்கள் இந்த விஷயம் மறைமுகமாக இருக்கிறது. நாம யாரோட சண்டை போடுறோம் அது ரொம்ப மறைமுகமான விஷயம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஆத்மாக்கள் நாம் தூய்மையாக இருந்தோம், இப்பொழுது தூய்மையற்றவர்களாக மாறிவிட்டோம், பிறகு மீண்டும் தூய்மையாக மாற வேண்டும். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். வேறு எந்த கேள்வியை கேட்டாலும் நீங்கள் அந்த விஷயங்களுக்குள் போக வேண்டாம். உங்களுடையது ஆன்மீக தொழிலாக இருக்கிறது. ஆத்மாக்கள் நம்மில் தந்தை ஞானத்தை நிரப்பியிருந்தார், பின்னர் பலனை பெறுவீர்கள். ஞானம் முடிந்து போய்விட்டது, இப்போது மீண்டும் தந்தை ஞானத்தை நிரப்புகின்றார். மற்றபடி சந்தோஷமாக இருங்கள். தந்தையை நினைவு செய்தால் நன்மை ஏற்படும் என்று தந்தையின் செய்தியை கொடுக்கின்றோம் என்று சொல்லுங்கள். உங்கள் தொழிலே ஆன்மீகமாக இருக்கிறது. தந்தையை தெரிந்து கொள்வதே முதலாவது விஷயமாக இருக்கிறது. தந்தை ஞானத்தின் கடலாக இருக்கின்றார். அவர் எந்த புத்தகத்தையும் படித்து சொல்வது கிடையாது. அந்த முனைவர் பட்டம் பெறுபவர்கள் புத்தகங்களை படிக்கின்றார்கள். பகவான் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அவரிடத்தில் உலகின் முதல் இடைக்கடையின் ஞானம் இருக்கிறது. அவர் எதையாவது படித்து வருகின்றாரா என்ன? அவர் வேத சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் தெரிந்திருக்கின்றார். உங்களுக்கு ஞானத்தை புரிய வைப்பதே எனது நடிப்பாக இருக்கிறது என தந்தை சொல்கின்றார். ஞானம் மற்றும் பக்தி, இதனுடைய வேறுபாட்டை வேறு யாருமே சொல்ல முடியாது. இது ஞான படிப்பாக இருக்கிறது. பக்தியை ஞானம் என்று சொல்ல மாட்டார்கள். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. உலகின் வரலாறு நிச்சயமாக திரும்பவும் நடக்கும். பழைய உலகத்திற்கு பிறகு புதிய உலகம் நிச்சயம் வர வேண்டும். தந்தை நமக்கு மீண்டும் கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கின்றார். பாருங்க, பலமுறை பாபா இன்னைக்கு சொல்றாங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இதுவே அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. பல நல்ல நல்ல பிராமண குழந்தைகள் இந்த நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கின்றார்கள். மேலும் யார் பிரபலமாக இல்லையோ, பந்தனத்தில் இருக்கின்றார்களோ, ஏழைகளாக இருக்கின்றார்களோ, அவர்கள் நினைவு யாத்திரையில் அதிகமாக இருக்கின்றார்கள். நான் தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் என ஒவ்வொரும் தன்னுடைய உள்ளத்தை கேட்டு பாருங்கள். குழந்தைகளே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கின்றார். மனதில் மிக மகிழ்ச்சியாக இருங்கள். ஏன் சந்தோஷமா இருக்கணும்? பாபா அதுக்கு காரணம் சொல்றாரு, பகவானே கற்பிக்கின்றார். எனும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்? நீங்கள் பவித்திரமான ஆத்மாக்களாக இருந்தீர்கள், பிறகு ஷரீரத்தை பெற்று பாகத்தை நடித்து நடித்து பதீதமாக மாறிவிட்டீர்கள் என தந்தை சொல்கின்றார். இப்பொழுது மீண்டும் தூய்மையாக வேண்டும், பிறகு
அதே தேவர்களின் பாகத்தை நடிக்க வேண்டும். நீங்கள் தேவ தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்களே 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். பாபா ஞாபகப்படுத்துறார், நீங்க தான் தெய்வாத்மாவாக இருந்தீங்க, 84 பிறவி சக்கரத்தை நீங்க தான் சுத்தி வந்தீங்க. அனைத்து சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களும் 84 பிறவிகளை எடுப்பதில்லை, பின்னால் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இல்லை என்றால் உடனே எல்லோரும் வந்துவிட வேண்டும். காலையில் எழுந்து புத்திக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஞானத்தை நம்ம கொஞ்சம் காலங்காத்தால அமிர்த வேலையில நம்ம ஞானத்தை கொஞ்சம் சிந்தனை பண்ணோம் அப்படின்னா பாபா சொல்லக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியும்னு சொல்றாரு. குழந்தைகளே, ஞான கடலை கடைய வேண்டும். சிவ பாபா செய்வதில்லை. ஞானத்தை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம தான் சிந்திக்கணுமே ஒழிய பாபா உட்கார்ந்து என்ன பண்றது இல்ல, ஞானத்தை அவரு சிந்திக்கிறது கிடையாது. நான் எதை சொன்னாலும் நாடகப்படி சொல்கின்றேன் என தந்தை சொல்கின்றார். கல்ப முன்னால் எதை புரிய வைத்தாரோ அதையே இப்பொழுதும் வந்து புரிய வைக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சிந்தனை செய்கின்றீர்கள், நீங்களே புரிய வைக்க வேண்டும், ஞானம் கொடுக்க வேண்டும். இந்த பிரம்மா சிந்தனை செய்கின்றார். பிரம்ம குமாரர்கள் குமாரிகள் நீங்களும் சிந்தனை செய்ய வேண்டும். சிவ பாபா ஞானத்தை சிந்திக்க வேண்டியது தேவையில்லை. யாரிடமும் அதிகமாக பேசாதிருப்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சாஸ்திரவாதிகள் தங்களுக்குள் அதிகமாக விவாதம் செய்கின்றார்கள். நீங்கள் எப்பொழுதும் விவாதம் செய்யக்கூடாது. நீங்கள் செய்தியை மட்டும்தான் சொல்ல வேண்டும். முதலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி புரிய வையுங்கள், பிறகு எழுத வையுங்கள். முதன் முதலில் இதை யார் கற்பிக்கின்றார் என்பதை விளக்கி எழுதி சொல்லுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் பின்னால் கொண்டு செல்வதால் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது பாபா தான் புரிய வைக்கிறார் அப்படின்ற இந்த விஷயத்தை புரிய வைக்காத காரணத்தினால கடைசி வரைக்கும் சில சந்தேகங்கள் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. நிச்சய புத்தி இல்லாத காரணத்தினால் புரிந்து கொள்வதே இல்லை. நீங்கள் சொல்வதே சரியென சும்மா சொல்கிறார்கள். படைக்கும் தந்தையை புரிந்து கொள்ளுங்கள், பிறகு படைப்பின் ரகசியத்தை புரிந்து கொள்ளலாம். முதலாவது முக்கியமான விஷயமே இதுதான். கீதையின் பகவான் யார் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். முதன் முதலில் எந்த தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டது? பழைய உலகை புதிய உலகமாக யார் மாற்றுகிறார்? தந்தையே ஆத்மாக்களுக்கு புதிய ஞானத்தை சொல்கின்றார். அதன் மூலம் புது உலகம் ஸ்தாபனையாகிறது. உங்களுக்கு தந்தை மற்றும் படைப்பின் அறிமுகம் கிடைக்கின்றது. முதன் முதலில் அப்பாவை நன்கு புரிந்து கொள்ள செய்யுங்கள். பிறகு ராஜ்யம் இருக்கவே இருக்கிறது. தந்தையிடமிருந்தே ஆஸ்தி கிடைக்கிறது. தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஆஸ்திக்கு அதிகாரியாக வேண்டும். குழந்தை பிறக்கிறது. தாய் தந்தையை பார்த்த உடனே அவ்வளவுதான், உறுதியாகி விடுகிறது. தாய் தந்தையை தவிர வேறு யாரிடமும் செல்வதே இல்லை. ஏனென்றால் தாயிடமிருந்துதான் உணவு கிடைக்கிறது. இங்கும் ஞானப்பால் கிடைக்கின்றது. தாய் தந்தை தானே. இது மிகவும் நுணுக்கமான விஷயமாகும். சீக்கிரம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நல்லது, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரங்கள் உரித்தாகுக. தாரணைக்கான முக்கியமான சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மிக உண்மையான தூய்மையான பிராமணராக மாற வேண்டும், சூத்திரராக வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பொழுதும் மனதில் வரக்கூடாது. கொஞ்சம் கூட பார்வை போகக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தந்தை எதை கற்பிக்கின்றாரோ அந்த
விளக்கத்தை புத்தியில் வைக்க வேண்டும். உள்ளே இருக்கும் கெட்டதை தூண்டும் அசுர பழக்கங்களை அகற்ற வேண்டும். முயற்சி செய்து செய்து சம்பூர்ண தூய்மை என்ற உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும். இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்கிறாரு. இல்லறத்தில் இருந்தாலும் அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கும் நிரந்தர யோகி ஆகுக. இல்லறத்தில் இருந்தாலும் அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கும் நிரந்தர யோகி ஆகுக. இல்லறத்தில் இருந்தாலும் அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பதே நிரந்தர யோகியாக மாற எளிய சாதனமாக இருக்கிறது. அனைத்தையும் கடந்த நிலை என்றால் ஆன்மீக சொரூபம். யார் ஆன்மீக சொரூபத்தில் நிலையாக இருக்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதும் விலகியும் தந்தையிடம் அன்பாகவும் இருக்கின்றார்கள். அதாவது இந்த உலக விஷயங்களிலிருந்து விலகி இருப்பாங்க, சிவபாபா கிட்ட அன்பாக இருப்பாங்க, என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் வேலையை செய்யவில்லை, விளையாட்டாக இருந்தது என உணர்வார்கள். வேலை செய்தாலும் கூட அது ஒரு விளையாட்டு போக்காக ஃபீல் பண்ணுவாங்க. எனவே இல்லறத்தில் இருந்தபடியே ஆன்மீக சொரூபத்தில் இருப்பதால் எல்லாம் விளையாட்டை போல எளிமையானதாக அனுபவம் ஆகும். பந்தனம் இருக்காது. ஸ்நேகம் மற்றும் ஒத்துழைப்போடு கூடவே சக்தி என்பதையும் சேர்த்து கொண்டால் ஹைஜம்ப் செய்து விடுவீர்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் சொல்றாங்க, புத்தியின் நுட்பம் அதாவது ஆத்மாவின் லேசான நிலையே பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி ஆகும். புத்தியின் நுட்பம் அதாவது ஆத்மாவின் லேசான நிலையே பிராமண வாழ்வின் பர்சனாலிட்டி ஆகும். அச்சா ஓம் சாந்தி.